திருச்சி துவாக்குடியில் விதிகளுக்கு மாறாக அமைக்கப்பட்டுள்ள புதிய சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வருகிற 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் வாழவந்தான் கோட்டையில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியானது சுமார் 13 வருடங்களுக்கு மேலாக சுங்க கட்டணம் வசூல் மையமாக செயல்பட்டு வரும் நிலையில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலேயே துவாக்குடியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதை குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு விதிகளின்படி அருகருகே 2 சுங்கச்சாவடிகள் அமைக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. குமார் மத்திய தரைவழி போக்குவரத்துத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியதை கழக பொதுச்செயலாளர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 60 கிலோமீட்டர் இடைவெளிக்குள் இருக்கும் சுங்கச்சாவடிகள் 3 மாதங்களுக்குள் அகற்றப்படும் என்று மக்களவையில் அமைச்சர் கூறியதை மேற்கோள் காட்டி மீண்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஆகியோரின் பார்வைக்கு கடிதம் எழுதியுள்ளதோடு இந்த கோரிக்கையை நிவர்த்தி செய்ய அதிமுக சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சுங்கச்சாவடி பணிகள் முடிந்து சோதனை முறையில் கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வருவதால் 1.5 கிலோமீட்டருக்குள் 2 முறை சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கழக பொதுச்செயலாளர் கூறியுள்ளார். இந்த மக்கள் விரோத செயலுக்கு விடியா திமுக அரசும் திருவெரும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் இதுவரையில் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருவது வேதனைக்குரிய விஷயம் என குறிப்பிட்டுள்ளார். விதிகளுக்கு மாறாக திருச்சி துவாக்குடியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைத்துள்ள மத்திய அரசை கண்டித்தும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத விடியா திமுக அரசை கண்டித்தும் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தியும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வருகிற 23ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் துவாக்குடி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச்செயலாளர் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையிலும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் முன்னிலையிலும் நடைபெறும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி புறநகர் உள்ள கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.